اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب ازدني علما. السلام عليكم ورحمه الله وبركاته. சங்கையான ஒரு மாதம் முஹர்ரம். அந்த மாதத்தில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள் முஹர்ரம் பத்தாம் நாள். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள். சத்தியத்துக்கு அல்லாஹு தஆலா என்றும் வெற்றி கிடைக்கும் என்று எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். எப்பொழுதுமே உலக வாழ்வில் நிலைத்திருப்பது உண்மைதான், போய் தோற்று போகும் என்ற ஒரு புண்ணியமான நாளிலே இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக அல்லாஹு தஆலாவால் சிறந்த மாதம் சிறந்த நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கருதப்பட்ட அவர்கள் தேடி இந்த நாளை நோன்பு பிடித்த அந்த நாளில் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை படிப்பதற்காக அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்திருக்கின்றான். எனவே அந்த அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எங்களுடைய பாடத்தை பெறுகின்றோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சூரத்துல் முனாஃபிகூன் என்ற பகுதியை நாங்கள் தொடங்கி அந்த சூராவின் உள்ளடக்கம், அந்த சூராவின் பின்னணி, எந்த சம்பவத்தின் ஊடாக அந்த சூரா பேச வருகின்றது என்பதை தெளிவாக பார்த்தோம். அதனை மீண்டும் ஒரு முறை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். சூரத்துல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்ற அந்த தலைப்பு. மொத்தமாக அந்த சூரா அதே தலைப்பில் தான் பேசுகின்றது. ஹஸ்ரத் பனி அல் முஸ்தலக் என்ற யுத்தத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள். ஒன்று, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அவதூறு, அதை பற்றி சூரத்து நூர் பேசுகின்றது. இந்த சூரா இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே முஹாஜிர்களான ஜஹ்ஜஹா என்பவருக்கும், ஜஹ்ஜஹா அல் ஹிஃபாரி என்பவருக்கும், அதே மாதிரி அன்சாரிகளில் ஒருவரான சினான் அல் ஜுஹனி என்பவருக்கும் இடையிலான ஒரு தகராறு. அந்த தகராறை நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லாஹி பின் உபை பின் சலூன் பெருமைப்படுத்தினார். அதனால் ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று உருவாகக்கூடிய ஒரு சூழல், முஸ்லீம்களுக்கு மத்தியில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சண்டை பிடித்து ஒரு போராட்டம் ஒன்று உருவாகின்ற அளவுக்கு அது முற்றி போகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்தவுடன் அதனை அவர்கள் அந்த இடத்துல எப்படி சமாளிக்க வேண்டுமோ அந்த வகையில் சமாளித்தார்கள். வலமைக்கு மாறாக படையை 30 மணிக்கு அணுகள் 1.5 நாள் தொடர்ந்து பயணிக்க வைத்து அதிலிருந்து அவர்களை மறக்கடிக்க செய்து அந்த ஜாஹிலியா பண்பிலிருந்து அந்த நாட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பயிற்சியை அங்கு கொடுத்தார்கள். அந்த செய்தியோடு தான், அந்த நிகழ்வோடு தான் இந்த சூரா பின்னி பிணைந்திருக்கின்றது. அதே அந்த போராட்டத்தில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுதுதான் உபை பின் சலூன் மிகவும் ஆத்திரத்தோடு, முஹாஜிர்களோடு கொண்ட கோபத்தோடும், முஸ்லீம்களோடு கொண்ட காழ்ப்புணர்ச்சியோடும், முஸ்லீம்களை கேவலமானவர்கள் என்று கருதி அவனையும் அவன் சார்ந்த முனாஃபிக்குகளையும் யூதர்களையும் கண்ணியமானவர்கள் என்று கருதி மதீனாவுக்கு போனால் யூதர்களாகிய நாங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற நாங்கள், கண்ணியமானவர்கள், கேவலமான அந்த முஹாஜிரீங்களை இந்த நாட்டிலிருந்தே வெளியேற்றுவேன் என்று அவன் சபதமிட்டான். அந்த செய்தியில பின்னணியில்தான் இந்த சூரா பேசுகின்றது. முனாஃபிக்குகள் என்றால் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்கள் எப்படி நாங்கள் நோக்கணும். முஸ்லீம் சமூகத்துக்குள்ளாத 3 தரப்பினர் இருப்பார்கள். அந்த 3 தரப்பினையும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுவான். அந்த 3 தரப்பையும் தவிர வேறு யாரும் உலகத்தில் இல்லை. ஒன்று, இந்த இஸ்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக, தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய குர்ஆனிய சிந்தனையை சுமந்த மூமிகள். இது அல் குர்ஆன் சொல்லுகின்ற மூமிங்கள், முத்தகீங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பகுதிகள். இவர்களுடைய வாழ்வு, இவர்களுடைய மூச்சு, அல்லாஹ்வுடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நாங்களே எங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் வாழ வேண்டும். நாங்கள் கல்யாணம் முடிப்போம், பிள்ளை குட்டிகளை பெற்றெடுப்போம், எங்களுக்கு ஒரு வீடு நெருக்கும், தொழில் ஒன்றிருக்கும், குடும்பம் என்று நெருக்கும். ஆனால் எங்களுடைய இலக்கு, நானும் என்னுடைய குடும்பமும்
பாதுகாக்கப்பட்டு என்னுடைய சொத்துக்கள் பெருக்கப்பட்டு போக வேண்டும் என்பதல்ல என்னுடைய மார்க்கம். நான் கொண்ட கொள்கை இந்த தீனுல் இஸ்லாம் வாழ்வதற்கு அது உதவியாக வர வேண்டும். அதற்கு தடையாக வந்தால் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொத்து எல்லாம் நான் இழந்து விட்டு என்னுடைய தீனை பாதுகாத்து போராடுவதில் தான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று குர்ஆனிய சிந்தனையை சுமந்த மூமீன். இது சூரத்துல் பக்கரா முதலாவது 4 வசனத்திலும் சொல்ற கருத்து மூமீன். இரண்டாவது அதே சூரா சூரத்துல் பக்கரா சொல்லும் இரண்டாம் வகையினர் காபிர்கள், தெளிவானவர்கள், தெளிவாக இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள், நேரடியாக இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை பற்றிய குருடர்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர்களுடைய அந்த கர்வம் இஸ்லாத்தை பற்றிய தெளிவை கொடுக்கவில்லை. எனவே மடத்தனமாக இவ்வளவு பெரிய ஒரு ஒளியை அல்லாஹு தாலாவுடைய தீபத்தை தங்களுடைய வாயால் ஊதி அணைப்பதற்காக பகிரங்கமாக போராடக்கூடிய காபிர்கள், நிராகரிப்பாளர்கள். இது சூரத்துல் பக்ரா 2 வசனங்களில் சொல்லக்கூடிய விடயம். இதுல நாங்க பார்க்கலும் மூமிகளை பற்றி 4 வசனம், காபிர்களை பற்றி 2 வசனம். அதுக்கு அடுத்ததாக சூரத்துல் பக்ரா அதனுடைய ஆரம்பத்துல முதல் 6 வசனம் மூமி, 4 வசனம் மூமிகள், அதுக்கு அடுத்த 2 வசனம் காபிர்கள், அதுக்கு அடுத்ததாக முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள 13 வசனங்கள் தொடர்ந்து பேசும், 13 வசனங்கள். ஏன் மூமிகளை பற்றி 4 வசனம், காபிர்களை பற்றி 2 வசனம், ஆனால் முனாஃபிக்குகளை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த நயவஞ்சகர் 13 வசனம் ஏனென்றால் நயவஞ்சகர்கள் எப்பொழுதுமே மறைந்திருப்பார்கள். அவர்கள் சமூகத்திற்கு உள்ளாரே இருக்கின்ற எதிரிகள். சமூகத்தில் முஸ்லீம்களோடு முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்தை அழிப்பதற்காகத்தான் சதி செய்வார்கள். அவர்கள் மறைந்திருப்பதன் காரணமாக அவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை அதிகம். எனவே அல்குர்ஆன் முனாஃபிக்குகளை பற்றி மிக தெளிவாக, அவர்களுடைய பண்புகளை பற்றி மிகவும் துல்லியமாக குறிப்பிடுகின்றது. அவர்களை பற்றி தெளிவாக தெரிந்தால்தான் எச்சரிக்கையாக இருக்க முடியும். மிக மோசமான பண்புடையவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் உண்மை பேசுவார்கள், உண்மை பேசுவது கொண்டுதான் இருக்கும் பொய். அவர்கள் பிறருக்கு ஏமாற்றுவதற்காக நடந்து கொள்வார்கள். முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக வந்து முஸ்லீம் உடுப்பை உடுத்து கொண்டு முஸ்லீம் வார்த்தைகளை பேசிக்கொண்டு முஸ்லீம் சப்புல வந்து தொழுது கொண்டு முஸ்லீம்களோடு சாப்பிட்டு கொண்டு அந்த சமூகத்தை அழிப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுக்கு அவர்களை பற்றிய தெளிவை கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனுடைய வித்தியாசமான நிலைகளில் இருக்கின்றார்கள் என்பதை சொல்லித்தந்து முஸ்லீம் சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புகின்ற பொழுது, முஸ்லீம் சமூகமாக வாழுகின்ற பொழுது, அந்த சமூகத்துக்கு எதிரிகள் யார் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, ஒன்று காபிர் நேரடியாக எதிர்ப்பார்கள், அபூஜஹிலை போன்று, உத்பா ஷைபாவை போன்று, வாழ்க்கை வரலாற்றிலே தொடர்ந்து இஸ்லாத்தை நேரடியாக எதிர்க்கின்றவர்களை போன்று. இஸ்லாம் பலமற்று இருந்தால், இஸ்லாம் சக்தியற்று இருக்கின்ற பொழுது, இஸ்லாம் விழுந்திருக்கின்ற பொழுது காபிர்கள் நேரடியாக எதிர்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் நாங்கள் பார்த்தோம் முனாஃபிக்குகள் இஸ்லாம் தலைநிமிர்ந்து வாழுகின்ற பொழுது இஸ்லாத்தை நேரடியாக எதிர்க்க முடியாத கோழைகள் தான் முனாஃபிக்குகள். அதனைத்தான் அவர் கூறுவான் தெளிவாக விளங்கப்படுகின்றனர். அவர்கள் கோழைகள், அவர்கள் உயர் மட்டத்தில் தான் அதிகமாக இருப்பார்கள். முனாஃபிக்குகள் எப்பொழுதுமே அந்தஸ்தில் கூடியவர்களாக, உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்களாக, அவர்களின் தலைமைத்துவ பதவிகளில் இருக்கக்கூடியதாக இருப்பார்கள். ஏன் அல்குர்ஆன் அப்படி சித்தரிக்கின்றது என்றால், அவர்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய விடயங்கள் எங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பில்லாததாக அமையும், எங்களுடைய அந்தஸ்தை பறிக்கக்கூடியதாக அமையும், எனவே நாங்கள் இது எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு வருவார். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த வாரம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். பின்பு அதனை ஞாபகப்படுத்தினேன், இந்த பின்னணியில் தான் இந்த சூரா இறங்கிருக்கு. முஃமின், காபிர், முனாஃபிக் மூன்று அந்த தரப்பை குறிப்பிட்டு, காபிர்கள் மிக மோசமானவர்கள் என்று குறிப்பிடுவதோடு முனாஃபிக்குகள் அதையும் விட மோசமானவர்கள், காபிர்களை விடவும் மோசமான எதிரிகள் என்பதை அல்குர்ஆன் சூரத்து தௌபாவிலே அவர்கள் நரகத்தின் அடிப்பாகத்திலே இருப்பார்கள் என்று சொல்வதன் மூலம் தெளிவுபடுத்துகின்றனர். இது இந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளாலே எதிரிகளை அல்லாஹு தஆலா இனம் காட்டி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இவர்களுடைய நடவடிக்கைகளை புரிந்து நீங்கள் உங்களுடைய எழுச்சி போராட்டத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டும்.
இதுல இன்னொரு உண்மையையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொண்டும் இன்றைய எங்களோட பாடத்துக்கு வருவது நல்ல யூதர்களோ அல்லது நயவஞ்சகர்களோ இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்தாலும் கூட அவர்களால் கடைசியில் வெற்றி பெற முடியாது. இருந்தாலும் நயவஞ்சகர்கள் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முஸ்லீம் சமூகத்துக்கு சரித்திட்டங்களை செய்து தங்களுடைய சுயநலத்தை அடைந்து கொள்வதற்காக பாடுபடுவார். அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அடுத்ததாக இஸ்லாத்தை கருவறுப்பதற்கு இந்த சரித்திட்டங்களை அவர்கள் செய்வார். அவ்வாறு செய்வதனால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, முஸ்லீம்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற உண்மையையும் அல்குர்ஆன்களுக்கு சொல்லி மூமீன்களுக்கு ஒரு தைரியத்தை தருகின்றது. எப்படி என்றால், காபிர்களோ அல்லது நயவஞ்சர்களோ எவ்வளவுதான் திட்டமிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் உண்மையான மூமீன்களுடைய உறுதியை இந்த எதிரிகளால் தகர்க்க முடியாது. உண்மையான மூமீன்கள் அந்த எதிர்ப்புக்கு முன்னால் விடாப்பிடி கொடுத்து அவர்களை அதற்கு எதிரான ஒரு உழைப்பொண்டை செய்வார். இதுதான் சஹாபாக்களுடைய காலத்துல மதீனா யுகத்தில் அந்த உழைப்பை காணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனமாக மக்காவுக்கு செல்வதற்கு முன்பே மதீனாவின் வீடுகளுக்கு இஸ்லாத்தை அனுப்பி வைத்தார், தூது அனுப்பியிருந்தார். எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் சென்றிருந்தது. அவ்வளவு அழகாக திட்டமிட்டு அந்த இஸ்லாத்தை அவர்கள் கட்டியெழுப்புவதற்காக ஒரு ஆட்சியாக கொண்டு வருவதற்காக மதீனா சென்ற பொழுது எதிரிகள் அதற்கு எதிராக, முனாபிக்குகள் அதற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார். ஒவ்வொரு கட்டத்திலும் முதலாவது பனு கைனுகா யுத்தத்தில் யூதர்கள் சார்பாக இந்த முனாபிக்குகள், அதில் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய முனாபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் ரசூலுல்லாஹிடம் வந்து பரிந்து பேசினார். அதற்கு பிறகு பனீனரே கோத்திரத்தில் அவர்களுக்கு எதிராக சிபாரிசு செய்வதற்காக முன்வந்தார். அஹ்சாப் யுத்தத்தின் பொழுது பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி அந்த யுத்த களத்திலிருந்து முஸ்லீம் தரப்பினை மீண்டு செல்வதற்காக அவருடைய உள்ளங்களிலே போலியான விடயங்களை சொல்லி ஏமாற்றி அவர்களுடைய கருத்தை மாற்றி அந்த களத்திலிருந்து தூரமாகுவதற்குரிய முயற்சியை இந்த நயவஞ்சகர்கள் செய்தார். ஆனால் அங்கிருந்த போராளிகள் முஸ்லீம்கள் அதனால் தளர்வடையவில்லை, ஏமாறவில்லை, சலித்து போகவில்லை. ஏன், உறுதியான ஈமான், அல்லாஹ்வை பற்றி அந்த நம்பிக்கை, அவர்களுடைய அடையாளங்களால் இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டதன் காரணம் அவர்கள் அந்த இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார்கள். இதுதான் தேவை. இன்றும் இதே நயவஞ்சகம் எமது சமூகத்திலும் ஊடுருவக்கூடும். இன்று உலகத்தில் இஸ்லாம் இழந்த அந்த தலைமைத்துவத்தை எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. 1924 இழந்த அந்த தலைமைத்துவம் 100 வருடம் அண்மிக்கின்றது. இன்னும் பெரிய ஒரு போராட்டத்தில் தான் இஸ்லாமிய உலகம் அதை நோக்கி செல்லுகின்றது. பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றது. இஸ்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்திலே பாடுபடக்கூடிய முஸ்லீம் அறிஞர்கள், முஸ்லீம் உழைப்பாளிகள், இஸ்லாமிய பிரச்சாரங்கள் எல்லோரும் சேர்ந்து பல்வேறு வகையான அமைப்புகளை உருவாக்கி உண்மையான இஸ்லாமிய எழுச்சியை கொண்டு வருவதற்காக போராடுகின்ற பொழுது இந்த எதிரிகள் தொடர்ந்து அந்த எழுச்சிக்கு தடையாக வந்திருக்கின்றார். அதனுடைய ஆக மோசமான ஒரு கட்டத்தில், பெரும் ஒரு போராட்டத்தில், மிக சிக்கலிலே நாங்கள் இருந்து கொண்டு வாழக்கூடிய காலம்தான் இது. இருக்கக்கூடிய பல முஸ்லீம் சகோதரர்களுக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய போராட்டத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாத அளவுக்கு இந்த ஊடகங்கள் பிணையான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக எது உண்மை எது பொய் என்று மக்கள் குழம்பி போயிருக்கின்ற அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான சதிகள் இருக்கின்றன. இதே அமைப்பில் தான் மக்கா மதீனா வாழ்வில் இந்த எதிரிகள் செய்தார். அபூலஹப் என்ன செய்தார் மக்காவிலே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஆமந்து பில்லாஹ், ஆமந்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள், வீடேற்றம் பெறுவீர்கள், சொற்கள் கிடைக்கும் என்று சொன்னால் பின்னால் நீ பொய் சொல்லுகின்றாய் என்று அபூலஹப் கூறுவார். ஊடகம் பொய் பிரச்சாரம் செய்கின்றது பின்னால்.
ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை விட அது கடுமையாக இருந்தது. ஆனால் அந்த ஊடகம் தோல்வியடைந்தது. மறுமை நாள் வரை அபூலஹப் பெயரை சொல்லியே ஒவ்வொருவரும் சபிக்கின்றார்கள். தப்பத் யதா அபீலஹப், அபீலஹுடைய அந்த செல்வாக்கு நாசமாகட்டும், அவனுடைய ஊடகத்தை அவன் பயன்படுத்திய முறை அழிந்து போகட்டும், அவன் மக்களிடமிருந்து அவனுக்கு இருந்த செல்வாக்கு அது நாசமாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே இந்த உலகம் எவ்வளவுதான் திரட்சியாக எல்லாருமாக சேர்ந்து இஸ்லாமிய எழுச்சியை தடுப்பதற்கு முயன்றாலும் எந்தெந்த வகையில எந்தெந்த வழியில் பலர் அவர்களுக்கு உடந்தையாக முனாபித்தனமாக நடந்து முஸ்லீம்களை அழிப்பதற்காக போராடினாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த தீனுக்கு வெற்றியை தருவான். அந்த நம்பிக்கையை மூமீன்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அந்த உறுதி எங்களுக்கு வேணும். அந்த உறுதியோடு போராடுவதற்காகத்தான் இந்த நிலைமைகள் சொல்லி காட்டி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை பற்றி மிக கவனமாக புரிந்து நீங்கள் உங்களுடைய அந்த எழுச்சி போராட்டத்தை கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுங்கள். இப்படியான போராட்டங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளும் எடுக்கப்பட முடியாது, சாத்தியம் இல்லை. அது கூட்டாக சேர்ந்து சமூகமாக ஒன்றிணைந்து நாங்கள் வாழ்கின்ற பொழுதுதான் சாத்தியமாகும் என்பதை இந்த ஜுஸ் நாங்கள் படிக்கின்ற முழு 28வது பாகம் தெளிவாக சொல்லுங்கள். சூரத்து சஃப் அது மிக தெளிவாக பேசி விரிவாக நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த அணி முஸ்லீம் அணி அதற்குள்ளே அவர்களை கருவறக்கக்கூடிய எதிரி யார் என்பதைத்தான் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித்தரும். எனவே அந்த பின்னணியில் தான் இந்த சூரா மிக தெளிவான ஒரு எச்சரிக்கையை மூமின்களுக்கு தருகின்றது. அந்த வகையில் சூராவுடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த முனாபிக்குகள் எவ்வளவு மோசமாக நடந்தார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்னு சபா மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது மூமியங்களை கேவலமான இனிவானவர்கள் என்று சொல்லி அவர்களை, அதாவது மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரிகளை நாங்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொன்ன அந்த செய்தி மிக பாரபூர்வமான, அடுத்தது முஹாஜிர் அன்சார் என்ற அந்த வார்த்தை கண்ணியமானது, அத மிக மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் பயன்படுத்துவதற்காக முயற்சித்தார். முஹாஜிர் அன்சாரி என்று கோஷ்டியாக வந்தான் மறுத்தான் என்ற பாவனையில கொண்டு வந்து ரெண்டு பேரை மோதலிடக்கூடிய ஒரு செயலை செய்தார். அந்த நேரத்துல 130 மணித்தியாலங்கள் பயணம் செய்து காலத்தை கடத்தி அந்த இடத்தில் அவர்கள் அந்த மோசமான எண்ணங்களை விட்டு தூரமாகினாலும் கூட இவன் பேசிய செய்தி வாய்க்கு வாய் தாவி எல்லோருக்கும் கிடைத்துவிட்டது. உபயோகின சாரும் இப்படி ஒரு மோசமான செய்தியை சொல்லிவிட்டான். அமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு எட்டியவுடன் அவனை கொள்ளுமாறு ஏவினார். இப்படி சஹாபாக்கள் உத்வே மிகவும் ரோஷம் அடைந்தார். அதே நேரத்தில் பலர் அவன்கிட்ட போய் நீ இப்படி ஒரு படுமோசமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார், அவனுடைய ஆகர் அவனோடு கூட்டாளியாக இருக்கின்ற சொன்னார்கள், ரசூலுல்லாட்ட போய் மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லா மன்னிச்சிருந்தா அது பெரிய ஒரு பாக்கிய, அவரை மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொன்னார். மூமியங்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டு அவனுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு முடிவு கொள்ளணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பேசினாலும் கூட போய் மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பை கேட்டு உன்னை திருத்திக்கொள், தௌபாவுக்கு ஒரு இடம் இருக்கின்ற இன்னும் இடம் இருக்கு, அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது என்று சொன்ன பொழுது அவன் என்ன தெரியுமா சொன்னான், அவனோட மக்களை பார்த்து சொன்னான், அவனோட கோத்திரத்தை பார்த்து சொன்னான், நான் ஒரு அரசனாக மாறுவதற்கு தயாராகி எனக்குரிய கிரீடம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த முஹம்மது வந்து என்னுடைய பதவியை பறித்தெடுத்து விட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய வார்த்தை இஸ்லாத்துல பலத்தை கண்டு என்னை ஈமான் கொள்ளுமாறு சொன்னிருக்க, நான் ஈமான் கொண்டேன், இது கங்கல வேற வழி இல்லை, போலியாக முன்மீன் காற்றை வேற ஒரு வழியும் இல்லை. உயர்ந்த தரத்தில் இருப்பவர்கள் புதிய ஒரு கொள்கை வருகின்ற பொழுது சிந்தனை வருகின்ற பொழுது அதனை ஏற்பதற்கு முடியாது என்றிருந்தாலும் அதன் பழத்தை கண்டு ஏற்பது போல் நடிக்கவில்லை. அந்த ஒரு நிலை உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு வரும், ஆனால் அப்படியே அவர்கள் தொடர்ந்து வாழ முடியாது, சமூகத்தில் அவர்களுடைய நிறம் வெளுக்கும். அப்படியான ஒரு நேரம் வந்துவிட்டு
இப்பொழுது அவன் அதை சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொள்ள சொன்னீர்கள், நானும் ஈமான் கொண்டேன் போலியாக. அதற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களுக்கு ஜகாத் கேட்கின்றார் என்று சொன்னீர்கள், நானும் எனது சொத்துக்கள் ஜகாத் கொடுத்தேன். இப்ப எனக்கு அவட காலை வைத்து மண்ணில் விட்டு சிலம் சாய்த்தவா சொல்லி சொன்னீர்கள், முடியாது என்று தலையை திருப்பி கொள்ளும். இதுதான் நயவஞ்சகர்கள் அவளை வெளிப்படுத்தின மாதிரி தௌபா கேட்பதற்கான வாசல் திறக்கப்படுகின்ற பொழுது அகங்காரத்தின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக பெருமை அடித்து தலையை திருப்பி கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அதனை இங்கு சொல்லுகின்றார், வைரா கீலரும் தாழ இஸ்தகஃபிருக்கும் ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு வாருங்கள் ரசூலிடம் சென்று நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர் உங்களுக்காக பிழை பொறுக்க தேடுவார் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் தலையை திருப்பி விடுவார்கள். ஆணவத்தின் காரணமாக பெருமையின் காரணமாக தலையை திருப்பி அவர்கள் ரசூலுல்லாவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக செல்லாமல் நின்று விடுவார்கள். இந்த வசனத்துல பாருங்க, ஒன்று பெருமை, ரெண்டாவது அந்த பெருமையை காட்டக்கூடிய காட்சி தலையை திருப்பு, மன்னிப்புக்குரிய சந்தர்ப்பம் அவர்கள் கை நழுவி விடல, வேண்டு வேண்டு உதாசீனம் செய்து எட்டி உதைப்பது போன்ற ஒரு காட்சி அளிக்கப்பட்டது. இப்படித்தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூன் முனாபிக்குகளின் தலைவர், மதீனாவில் 10 வருடம் ரசூலுல்லாவுக்கு தொந்தரவு கொடுத்தவர், மதீனாவில் பத்ரி யுத்தத்துக்கு பிறகு அவர்களுடைய சூழ்ச்சி திட்டம் ஆரம்பமாகியது. கடைசி மரணிக்கும் வரையில, 9வது ஆண்டு மரணிக்கும் வரையில அவனுடைய சூழ்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப அந்த மோசமான ஒரு நபருக்கு ஒரு சலுகை கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஒரு நசீகர் செய்யப்பட்டனர், உபதேசம் செய்யப்பட்டால் அதனை மறுத்து விடுவார். நயவஞ்சகர்கள் எப்பொழுதும் உபதேசங்களை ஏற்க மாட்டார்கள். உபதேசம் என்றால் பணிவாக நீங்க சொல்லுகின்ற இந்த கருத்து, நீங்க பேசிய இந்த விஷயம். இப்ப உபயபுன்னு சலூல் மிக மோசமான ஒரு வார்த்தையை பேசிட்டார், நாங்கள் மதீனாவுக்கு போனா கண்ணியமானவர்கள், நாங்கள் கேவலமான முஸ்லீம்கள், அவர்களை வெளியேற்றுவோம் என்று. இது இணையான ஒரு வாசல், இப்படி பேசிருக்கப்படா என்று அவர்களுக்கு உபதேசம் செய்து அல்லாஹ் தூதர்கள் பேசி பாவமன்னிப்பு கேளுங்க என்று சொன்னா, அந்த உபதேசம் நீ யார், எனக்கு உபதேசம் செய்வதற்கு நீ யார் என்று கேட்பாங்க. அது எப்படி கேட்பார்கள் என்பதை சூரத்துல் பக்ரா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சூரத்துல் பக்ரா சொல்லுகின்றது, வைரா கீல லஹும் ஆமினு, அந்த முனாபிக்குகளை பார்த்து ஈமான் கொள்ளுங்களே என்று அவர்களை அழைத்தால் அவர்கள் சொல்லுவார்கள், காலு அனுப்மின் கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொள்வது போல, புத்தி இல்லாமல் கருத்தறிந்தவர்கள் ஈமான் கொள்வது போல நாங்களும் ஈமான் கொள்ளட்டுமா என்றா சொல்லுகின்றீர்கள் என்று முனாபிக்குகள் கேட்பார்கள். உபதேசம் செய்ய போன அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற அவர்களுடைய இருக்கின்ற தோழர்கள் மடையர்கள், அவர்களுக்கு வாழ தெரியாதவர்கள், அவர்கள் ஈமான் கொண்டது போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று தான் திருப்பி கேட்பார். இது நயவஞ்சகருடைய முக்கியமான ஒரு பண்பு என்பதை காட்டுகின்றது. இன்னொரு பண்பு அதே வசனத்துக்கு மேலால் அல்குர்ஆன் சொல்லுகின்றது, அவர்களிடம் போய் வைதா கீரலகும் லா துப்ஸிது ஃபில் அர்த், ஏன் இப்படி விசமம் செஞ்சு கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கின்றீர்கள், தெரிகின்றீர்கள், ஏன் ஏமாத்தி கொண்டு இந்த மாதிரி சதி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், உங்களோட விசமத்தனத்தை கைவிட்டுணும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், ஹாலு இன்னமா நஹ்னு முஸ்லிகூ, நீங்க என்ன பேசுறீங்க, நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றோம். அவர்களுடைய செயல்கள், அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அவர்கள் போட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது இந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற சீர்திருத்தம் என்றுதான் அவர்கள் மக்களுக்கு சொல்வார். சூரத்துல் பக்ரா நயவஞ்சகர்களை பற்றிய அடையாளமாக தெளிவாக சொல்லி தருகின்றது. அதில் ஒரு பகுதியை தங்க சொல்கின்றார்கள், இஸ்திகார் செய்வதற்குரிய அவகாசம் இருக்கின்றது, சென்று மன்னிப்பு கேட்டுக்கோ என்று சொன்னா தலையை வளைச்சி நாங்கள் போக மாட்டோம் என்று ஆணவத்தோடு பதில் சொல்லக்கூடியவர்களாக இந்த நயவஞ்சகர்கள் இருப்பார். இது முஸ்லீம் சமூகத்துக்குள்ள இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள், வாழ்வார்கள், இவர்கள் அந்த சமூகத்தை அழிக்கக்கூடியவர்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கடைசியாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்த வசனத்தை பார்த்தோம், இவர்கள் தான் எதிரிகள், அவர்களை எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹு தஆலா அந்த நயவஞ்சகர்களை காட்டி தருகின்றனர்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ஒரே யாருக்குமே நியாயவஞ்சர்களை காட்டி கொடுக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு சஹாபிக்கு மாத்திரம்தான் அல்லாஹன் அவர்களுக்கு மாத்திரம் அந்த நியாயவஞ்சர்கள பட்டியல் இருந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான ஆசை அந்த பட்டியல் யாருன்னு தெரிந்து கொள்வது. அவர் போய்த்து கேட்பாரு இந்த பட்டியல் என்ன பேர் இருக்கான்னு. அவ்வளவு அவனுக்கு பயன் சில ஓட பேர் அவர் உங்களுடைய பேர் அதுல இல்ல வேற யாரை பத்தியும் கேட்கப்படாது இதுக்கு ஒரு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே மும்மிங்களுக்கு மத்தியில தெளிவாக யார் நயவஞ்சர்கள் என்று சொல்லி தெரியாது. இந்த பண்புகளால அவர்களை கண்டுபிடிக்க முடியும். தொழுகைக்கு மிகவுமே சோம்பலோடு வருவார். தொழுகையில அவர்கள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். பொய் பேசுவார்கள். அதிகமாக சத்தியம் செய்வார்கள். வாக்கு மாறுவார்கள். ஒரு விவாதம் என்று வந்திருந்தால் ஒரு வாக்குவாதம் என்று வந்திருந்தால் அவர்கள் ஃபஜர் அவர்கள் தூசன் பேசுவார்கள். அவருடைய வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் அருவறுப்பாக இருக்கும். சனங்களுக்கு அதனை சகிக்க முடியாமல் இருக்கும். இது முனாஃபிக்குடைய பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். நாங்கள் போன மாதம் முனாஃபிக்குடைய வகையை பார்த்தோம். அது நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்குகள் காபிர்கள் என்றும் அடுத்தது நடத்தை ரீதியான முனாஃபிக்குகள் பெரிய பாவம் செய்யக்கூடிய பாவிகள் ஆனால் குஃப்ர் என்ற இடத்துக்கு போக மாட்டார்கள் என்பதை தெளிவாக பார்த்தோம். இந்த தெளிவோடு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முனாஃபிக்குகளுடைய பண்புகளை சுன்னாவும் தெளிவாக சொல்லுகின்றது, அல் குர்ஆனும் சொல்லுகின்றது. அல் குர்ஆன் பேசுகின்ற அந்த பண்புகள் அனைத்தும் காபிரான அந்த முனாஃபிக்குகளை பற்றி நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்குடைய பண்புகளை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் ஒன்று நினைக்கிறது. அது உபயபின் அப்துல்லாஹிபின் உபயபின் சல்வுன் மரணிக்கின்றார். மரணித்த பொழுது அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகனுடைய பேரும் அப்துல்லா, வாப்படைய பேரும் அப்துல்லா. அப்துல்லாஹிபின் உபயபின் சல்வுடைய மகன் அப்துல்லா. அப்துல்லா ரசூலுல்லாட்ட வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லா, இந்த வாப்பா மரணம் கேட்கின்றார். உலகத்தின் பார்வையில் அவர் முஸ்லீம், களிமா சொல்லி இருக்கின்றார். அவருடைய உள்ளத்தை யாருக்கும் பார்க்க முடியாது. அவர் ஒரு நயவஞ்சகனாக அல் குர்ஆன் பல இடத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. சூரத்து நூர்ல வல்லதி தவல்லா கிபரகு ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் மீது படுதூறு சொன்ன அந்த திட்டத்தில பெரும் பங்கை வகித்தவன் அவன் தான் என்ற அந்த வசனத்துல அப்பா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் கருத்து அது உபயபின் சல்வுல் என்பது பல தப்சீருடைய உலமாக்க சொல்லுகின்ற கருத்து. அந்த முனாஃபிக்குடைய மகன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மரணித்திருக்கின்றார். அவருடைய மையத்தை கபனிடுவதற்காக உங்களுடைய ஆடையை தர முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், அவன் உள்ளத்தில் இருக்கிற கருண், எல்லோருக்கும் எப்படியாவது ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. கொடுத்ததற்கு பிறகு இன்னொரு ஆரோகரமான கேள்வி என்று கேட்டான், யா ரசூலல்லா, என்ற தந்தைக்காக வேண்டி தொழுவிக்க முடியுமா? மரணம், மரணத்துக்கு பின்னால் தொழுகின்ற அந்த தொழுகை, மரணத்துக்கான தொழுகை என்ன? அது பாவம் அணி, அதுல ஃபாத்திஹா துஆ, அதுக்கு அடுத்தது சலவா, மூன்றாவது ரகாத்துல நாங்க மூன்றாவது தக்பீர்ல கேட்கிறது துஆ, நாலாவது நாங்க சலாம் கொடுப்போம் அல்லது துவா கேட்போம். இப்ப முழுக்க முழுக்க அவருடைய மகன் கேட்கிறார், வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறார். தொழிலுக்கு சென்றதா அர்த்தம் நடத்தும். இந்த வசனத்துக்கு இப்ப வந்து கூட அந்த சம்பவத்துக்கு வர சூரத்து முனாஃபிக்கும் சொல்லுகின்றது, சலாம் அலைஹிம் அஸ்தஃபர்தலஹும், நபியே நீர் அவர்களுக்காக, இவ்விடத்தில் அவர்கள் யார் முனாஃபிக்கு, முனாஃபிக்குகளுக்காக நீ பாவமன்னிப்பு கேட்டாலும், அல்லன் தஸ்தஃபிர்லஹும், அல்லது பாவமன்னிப்பு கேட்காவிட்டாலும், லன் யஃபிரல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கொடுக்க போவதில்லை. இதே மாதிரி சூரத்து தௌபாவுல, நீ அவர்களுக்காக பாவமன்னிப்பு கேட்டாலும், கேட்காவிட்டாலும், அல்லது 70 தடவை இஸ்திஃபார் பாவமன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சூரத்து தௌபா சொல்லுது. இப்படி சொல்லி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னுடைய தந்தைக்காக, முனாஃபிக் என்று அறியப்பட்டவர்,
அவன் நடத்தைகளால செயல்களால அவன் மக்களுக்கு மத்தியிலே இவன் ஒரு நயவஞ்சகர் என்று சரி அறியப்பட்டவன். அவனுக்கு தொல்விக்குமாறு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார். தொல்விக்கிறன் சரி முன் வந்தார். இப்ப பாவமன்னிப்பு கேட்பதற்காக முன் வந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான ஒரு ரோஷம், என்ன ரசூலுல்லாஹ் நடந்து கொள்றமோ. அவர்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹை தட்டி ரசூலை திரும்பினார் பேசுறதுக்கு, சஃப பாக்குறதுக்கு. யார் ரசூல் அல்லாஹ், இந்த நயவஞ்சனுக்காக நீங்க பாவமன்னிப்பு கேட்க போறீங்க, தொழுவிக்க போறீங்க. இவன் முதலாவது பத்ர யுத்தத்துக்கு பிறகுல இருந்து நடந்த உஹத யுத்தத்தில் இந்த மாதிரி எங்களோடு வந்து 300 பேரை திருப்பி எடுத்து சேர்ந்த, அதற்கு பிறகு நடந்த யுத்தங்கள்ல இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்த, தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்துல உங்களோட மனைவிக்கு எதிராக பேசிய, தலைமைத்துவத்தை அப்படியே ஆட்டங்கானம் செய்த பெரிய ஒரு பாவி, எங்களோடு இருந்து கொண்டு இந்த சமூகத்தை அழிப்பதற்காக நீங்கள் கட்டுவதற்காக முயற்சிக்கின்ற பொழுதெல்லாம் இடிப்பதற்காக ஒவ்வொரு தர்க்கம் பார்த்து பார்த்து அதனுடைய இடிக்கக்கூடிய எத்தனை சூழ்ச்சிகளை செஞ்சோம். இவனுக்கு போய் நீங்க தொலைப்போறீங்க. உங்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியானவர்களுக்கு நீங்க பாவமன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று கட்டளை இருக்கின்றான் அல்லவா, அப்படி இருந்து நீங்கள் இவனுக்கு தொழிலிக்க போகிறீங்க. அவரால் தாங்க முடியாது. இப்படியான ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கு எப்படி நீங்க ஒரு நபி பேசி பிரார்த்திக்க முடியும் என்று தடுப்பதற்காக கேட்டார். நீ மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் சரியென்று சொல்லி என்னிடம் தான் தென்முருவியை தந்திருக்கிறார். எனக்கு அவருக்காக பிரார்த்தனை கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். எது செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். எனவே பிரார்த்திக்காதே என்று தெளிவாக அல்லாஹ் சொல்ல, பிரார்த்தனை செய்வதிலும் பிரார்த்தனை செய்யாமல் இருப்பதிலும் எனக்கு ஒரு தெளிவுரிமையை தந்திருக்கின்றான், நான் பிரார்த்திப்பதை தெளிவாக எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி தொழுவித்தார். உபை இப்னு சல்ம் ஒரு எதிரி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முனாபிக். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே மிக தெளிவாக வசனத்தை இறக்கினான், இதற்கு பிறகு இப்படியான எவருக்கும் நீங்கள் தொழக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை பேசினார், ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார், அது சம்பந்தமாக தெளிவான அற்புதமான வசனங்கள் வரும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த எதிர்காலத்துடைய பார்வை, அவருடைய அந்த ஞானம் ஆழமான. எத்தனையோ தடவை நடந்தீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுபானம் சம்பந்தமாக தெளிவான ஒரு வசனம் இறங்கக்கூடாதா என்ற பொழுதுதான் தெளிவாக மதுபானம் முற்றாக தடையாக்கப்பட்டது என்ற வசனம் வந்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பல்வேறு விடயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் மறைந்து வாழ வேண்டும், அவர்கள் எல்லோருக்கும் முன்னாலும் ஏனையவர்களுடைய மூமிகளுடைய மனைமார்கள் போல் இருக்கக்கூடாது என்று ஆசை வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் பேசி சொன்னா, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய வீட்டுக்கு எல்லாரும் வாழாங்க போறாங்க, நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, இப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க நான் நினைக்கின்றேன், நீங்க உங்களோட மனைவிமார்களை முற்றாக மறைத்து வைக்க வேண்டும், அவ வெளியில தென்படப்படாது. அவங்க வாகனத்துல போகின்ற பொழுது யாருக்கும் தெரியாம மறைவாக வந்து ஏறும், அவங்க வீட்டில் இருக்குகின்ற பொழுது யாருக்கும் தெரியாம மறைந்து ஒரு திரைக்கு பின்னால் தான் இருக்கும். ஏதாவது பேசுவது இருந்தால் கலைப்பது இருந்தால் உங்களோட நபிக்குரிய மனைவிக்கு ஒரு ஹுருமதி இப்படித்தான் இருக்கும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஆயத்துல் ஹிஜாப் சூரத்துல் அஹ்சாப் மனைவி ரசூலுல்லாஹ் மனைமார்களுக்கு தனியாக இப்படி விசேஷமாக நீங்கள் மறைந்திருக்க வேண்டும் அந்த வசனங்கள் இத்தனை உணர்வு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன இப்படியான ஒரு படு பாவிக்கு நீங்க பாவமன்னிப்பு கேட்க கூடாது என்று அவர்கள் நாடி நான் ஆசை வைத்தார்கள். அந்த வசனம் அப்படியே இப்படி குர்ஆன்ல பல வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த சிந்தனைக்கு சார்பாக இறங்கு. அந்த அளவுக்கு அவர் ரஜுலுல் முல்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். அது இன்னொரு விஷயம். இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக முனாபிக்குகள் சம்பந்தமாக இதனை பார்க்கின்றோம். இனி அல்குர்ஆன் இவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹுமுல் லதீன யகூலூன அந்த முனாபிக்குகள் தான் லா துன்ஃபிகூ அலா மன் இந்த ரசூலில்லாஹ் ரசூலுல்லாவிடம் இருக்கின்ற மூமின்களுக்காக நீங்க செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு செலவழிக்காமல் இருந்திருந்தால் ரசூலுல்லா விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். பிச்சைக்காரர்கள் போல் இருக்கின்றது போல மூமின்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்கள்
விட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவாங்க என்ற தோரணையிலும் இந்த முனாபிக்குகள் தங்களுக்குள்ளே பிரச்சாரம் செய்து கொண்டார்கள். இந்த இடத்துல நாங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று, அதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டுவார். இந்த உபயோகன சலூன் திரும்பி வார வழியில அவர் ஒரு மோசமான வார்த்தையை பேசியதன் காரணமாக பல சகாபாக்களுக்கும் அந்த செய்தி வந்து முஹாஜிரீங்களை அல்லது மூமீன்களை அவர்கள் கேவலமான வெளியிலே போன்ற என்ற செய்தி வந்தால் அப்படி வந்தா அவரை கொள்ளணும், இப்படியான ஒரு மோசமான செய்தி பேசிய இந்த முனாஃபிக்க கொள்ளணும் என்ற முடிவுக்கு சகாபாக்கள் வந்து அது இவருடைய மகன் அப்துல்லாவுக்கும் வந்து கிடைக்கும். அப்துல்லா உபயோகம் சலூலை கொள்ளணும் என்ற செய்தி சகாபாக்கள் பேசிக் கொள்றாங்க. எனவே அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தா நிச்சயமாக என்ற வாப்பாவை கொன்றுவாங்க என்ற செய்தி அப்துல்லாஹிபின் உபயோகம் சலூலுக்கும் வருகின்றது. இப்ப இவர் என்ன செய்கின்றார் என்றால் ரசூலுல்லாஹ்விடம் போகின்றார். இந்த முனாபிக்கிட மகன் அப்துல்லாஹிபின் உபயோகிபின் சலூல மகன் அப்துல்லா ரசூல்லாட்ட போச்சு, யார் ரசூல் அல்லாஹ், நான் இப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன், என்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். மக்காவிலே அவங்க அன்சாரி, மக்காவிலே அன்சாரிகள் எங்களுடைய கோத்திரத்துல நான் சிறந்த ஒரு மகன், தந்தைக்கு நன்றி உள்ளவன் என்று எல்லோருக்கும் தெரியும். தந்தையோடு அந்த அளவு உறவை பேணுகின்றோம், ரோசம் உள்ள ஒரு மனிதன். வேறு யாராவது அதை கொள்ளுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே நீங்கள் அவரை கொலை செய்வது என்று முடிவெடுத்தால் நான் அதனை மறுக்க மாட்டேன். நீங்கள் அதற்குரிய தகுதியான ஒரு தலைவர், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அந்த முடிவை நிறைவேற்றுவதை எனக்கு நான் கொள்ளுவேன், அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய சகோதரன் ஒருவன் கொண்டிருந்தால், மூமியங்களை சொல்றார், மூமியங்களாக என்னுடைய சகோதரன் என்னுடைய தந்தையை கொண்டிருந்தால் நான் ரோசத்தின் காரணமாக ஒரு மூமீனை கொலை செய்ய வேண்டிய, ஏனென்றால் என்னுடைய தந்தையை கொண்டவனே என்று நான் காணுகின்ற பொழுது எனக்குள் அந்த உணர்வு வந்து பழிவாங்குகின்ற அந்த சைத்தானிய என்னை மிகைக்கும் என நான் பயப்படுகின்றேன். ஒரு மூமீன் எப்படி தன் உள்ளத்தை தொடர்ந்து பேசுகிறான் பாருங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்தை, ஏன்னா யாரும் வாழ்வர்கள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள், மனித பண்புள்ளவர்கள், அந்த யதார்த்தத்தை சொல்லி பேசுறது யார் ரசூலுல்லாஹ். பணிவாங்கும் என்ற அந்த பணிவாங்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு, அது ஒரு செய்தானி உணர்வு, அது என்னை மிகைத்தென்றால் நான் என்னுடைய தந்தையை கொன்றவனே என்று கொண்டு விடுவேன், அதனால் நான் நரகத்துக்கு போக வேண்டியவர். எனவே என் தண்டனை, என் தந்தைக்குரிய தண்டனை கொலையாக இருந்தால் அந்த கொலை தண்டனையை நான் நிறைவேற்றுகின்றேன், என்னிடம் தாருங்கள் சொன்னார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொலை செய்வதாக நாங்கள் முடிவெடுக்கலாம். அதற்கு பிறகு இன்னொரு வேலை, அவசரமாக வந்து மதீனாவுடைய எல்லைக்கு வந்து தன்னுடைய தந்தை மதீனாவுக்குள் போகாமல் தடுத்தார். அப்துல்லாஹிபின் உபயபின் சலூல் தந்தைக்கு அப்துல்லா சொல்லுகின்றார், மகன், நீர் மூமீங்களை பார்த்து கேவலமானவர்கள், அவர்களை வெளியேற்றுவதாகவும் உங்களே கண்ணியமானவர்கள் என்று சொல்லி கண்ணியமானவர் அவர்களை இன்று வெளியேற்றி விடுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றீர். இந்த மோசமான வார்த்தையை பேசுகிறீர், நீ ஒரு கேவலமானவன், ஜலீல், மூமீன்கள் அவர்கள் கண்ணியமானவர்கள், உன்னை நான் உள்ளே போக அனுமதிக்க மாட்டேன், ஒன்றோ உனக்கு சாவு அல்லது ரசூலுல்லா உயிர் பிச்சை தரம் உருகுவார்கள், அப்பதான் போய் சொல்லுங்க. இந்த செய்தி கேட்டு மகன் வாப்பாவை தடை செஞ்சு கொண்டு மதீனாவுக்குள் நுழையாமல் இருக்கின்றார் என்ற பொழுது ரசூலுல்லா சொன்னார்கள், விட்டுருங்க, உங்களோட வாப்பாவை உள்ளுக்கு வார்த்தைக்கு விட்டுருங்க. அவர் கேட்டாரு, இந்த வாக்குவாட விடயத்துல என்ன முடிவெடுத்திக்கிறீங்க? ரசூலுல்லா தெளிவா சொன்னாங்க, உங்களோட வாப்பாவை நாங்கள் கொலை செய்யறது, உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் அவர் வாழ்வார், செத்து மடியும் வரையில நாங்கள் கொலை செய்யறோம். அவர் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த சமூகத்துல வாழ்கின்றார். அதற்கு பிறகு வந்த தவறுகளின் பொழுதெல்லாம் அந்த சமூகம் தான், அவர்களுடைய கோத்திரம் தான் கூடுதலாக அவர்களை கண்டித்து ரசூலுல்லாவுடைய அந்த தலைமைத்துவத்திலிருந்து சமூகத்தை கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் எடுக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு முஸ்லீமாகத்தான் உலகால் பார்க்கப்பட்டார். வெறுமனை மதீனாவில் மட்டுமல்ல, ரசூலுல்லா எல்லா இடங்களுக்கும் கடிதம் எழுதி இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம், வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்.
எல்லோருக்கும் கடிதம், சுத்தி இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு கடிதம் போய் தீனுல் இஸ்லாத்தை தழுவ வாருங்கள் என்று. இங்கே தங்களோடு இருக்கின்ற முனாபிக்குகளை அறுத்து போட்டிருந்தால் முஸ்லீம்கள் தங்களோடு இருக்கின்றவர்களே கொலை செய்கின்றார்கள் என்ற ஒரு பணி உண்டு வரும். அதன் காரணமாக முனாபிக்குகளுக்கு கொலை தண்டனை கொடுக்க முடியாது. நாங்கள் இப்படித்தான் அவர்களை புரிந்து இந்த போராட்டத்துல போக வேண்டும் என்ற அந்த நிலைமையை தான் முஸ்லீம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். இதுதான் அந்த மதீனாவில் இருந்த சூழ்நிலை. இப்படியான ஒரு சூழ்நிலையில அவருடைய மகனும் கூட மிகவும் ரோசத்தோடு இருந்தாலும் உண்மையை சொல்லி தெளிவை பெற்றுக் கொண்டார். இந்த ஒரு நிலை, இதுதான் இஸ்லாம் அந்த சமூகத்தை வளர்த்தெடுத்த மாதிரி உருவாக்குகின்ற மாதிரி. இதனைத்தான் தர்பியான், இதனைத்தான் உருவாக்க மனுஷன். இது ஒரு நாளுக்கு ஒரு வகுப்புக்கு வந்து பெற முடியாது, ஒரு மாதத்துல பெற முடியாது. மரணிக்கும் வரை இந்த உருவாக்க செயல்பாடு இருந்தது என்பதைத்தான் இந்த பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கையில ஈமான் கொடுத்து உருவாக்கினார்கள். சமூக நிறுவனம் என்ற ஒழுங்கில அவர்களை மதீனாவிலே உருவாக்கினார்கள். மரணிக்கும் வரை பிரச்சனைகளும் தோண்டிக்கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலை அப்படியான உதாரணங்களை பல பார்த்துட்டு வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சகாவி, பதிலில் கலந்து கொண்ட ஒரு சகாவி மக்கா வெற்றியின் பொழுது என்ன செய்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த யுத்தம் பற்றிய செய்தி வெளியிட்டார். ஆனால் அவர்களை இந்த குர்ஆன் பயிற்றுவித்து எடுத்து, இந்த பயிற்றுவிப்பு என்பது அது தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் செயல்பாடு. அது நாளுக்கு நாள் அந்த உருவாக்க பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் காட்டுகின்றன. இந்த பலவீனங்களோடு தான் முஸ்லீம் சமூகம் எழுப்பி வர வேண்டும். அதற்குள்ளே அதை கருவறுப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களுக்கு எச்சரிக்கையாளர்கள் அவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றனர். அந்த பயணத்தின் பொழுது முனாபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூம் சொன்னான், நீங்கள் மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு இடம் கொடுத்தீர்கள், இருப்பதற்கு வீடு கொடுத்தீர்கள், உடுப்பதற்கு உடுப்பு கொடுத்தீர்கள், அது தங்கால வாழ்க்கைக்குரிய ஏனைய விஷயங்கள்ல நீங்க பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தீர்கள். நீங்கள் ஒரு உதாரணம் பழமொழியை சொல்லி நாயை ஒன்றை வளர்த்தீர்கள், அந்த நாய் உங்களை திருப்பி கடிக்கிறது. மறைமுகமாக முஹாஜிரிங்கிற நாய்களாக இவன் சொன்னான். எனவே அவர்களுக்காக செலவழிக்குவாங்க, செலவழிக்கிறது நிறுத்துங்க என்று ஒரு கட்டளை. இந்த செய்தியைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகின்றது. நீங்க செலவழிக்க வேண்டாம், அப்பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ் விட்டு ஓடிடுவார். அவர்கள் பிச்சைக்காரர்கள், அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்க போடுகின்ற பிச்சையை நிறுத்தினா அவங்க ஓடிடுவாங்க என்று சொல்லி கணக்கு போடுறார் இந்த நயவஞ்சகர். உண்மையிலே அவர்கள் கொள்கைக்காக வாழ்கின்றனர், கொடுக்க இருப்பவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டியே அவர்களுடைய ரத்தத்தை பசலையால் கொடுப்பதற்கு வந்தவர்கள். அவ்வாறு இருக்கின்றவர்களை தப்பு கணக்கு போட்டு அவர்கள் எண்ணுகின்றனர், அது நடக்கல. அவர்கள் எந்த விதமான கஷ்டம் வந்த பொழுதும் அதை நிகழ்த்து வந்தார்கள். என்னென்றால் அந்த முனாபிக்குகளுக்கு அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது விலங்கல்ல வலிலாகி ஹசாரி வானங்களினதும் பூமிகளினதும் பொக்கிசல் அருள்கள் அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருவூலங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரிஸ்க் என்பது முழுமையான அல்லாஹ்வோட கையில் இருக்கு. எனவே இந்த உண்மை அவர்களுக்கு புரியுது. எனவே அவர்கள் மூமியங்களை பயிற்சி போட்டிருந்தால் அவர்கள் கொள்கையை விட்டு போய்விடுவார்கள் என்று எண்ணுகின்றார்கள். பயிற்சி போடுதல் என்ற சிந்தனை ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்லாத்துக்கு எதிராக பாவிக்கப்பட்டு ஒரு ஆயுதம். அதற்கு முன்னால் இருந்து நாங்க பார்க்கல, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாங்க பார்க்கிற மக்கா வாழ்வுல ஷேபே அபி தாலிப், அபு தாலிப் பள்ளத்தாக்கு என்ற இடத்துக்கு பனு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த குடும்பத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் வைத்து 3 வருடம் பகைச்சல். யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது, பொருளாதார தடை. யாராவது சாப்பாடு அனுப்பி அகப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார். இப்படியான ஒரு நிலையில பயிற்சி போட்டார்கள். பயிற்சி போடுவதன் மூலம் எதிர்பார்த்தது என்ன, பனு ஹாசிம் குடும்பத்தினர் இந்த தூதரை விட்டு விலக வேண்டும், ரசூலுல்லாவை முஸ்லிக்கான காபிர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் அவர்களை இல்லாமல் ஒழித்து விடுவார்கள்.
ஒரு சிந்தனையை கொலை செய்வதற்காக, இஸ்லாம் என்ற அந்த தூய கொள்கையை கொலை செய்வதற்காக அவர்கள் எடுத்த முடிவுகள்ல ஒன்று, அந்த மனிதர்களை, அதற்கு சார்பாக இருப்பவர்களை, அதற்காக உழைப்பவர்களை பசிக்க வைத்து பயிற்சி போடுது. இப்படித்தான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் அதுல தோத்து போனார். கஷ்டப்பட்டார்கள் தான். சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் காய்ந்த சருகங்களை, இலைகளை தண்ணீர்ல கரைச்சு குடித்தார்கள் தான். அவ்வளவு கஷ்டப்பட்டும் இந்த தீனுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய உறுதியான ஈமான் இருக்குகின்ற பொழுது இந்த முனாபிக்கினுடைய எந்த ஒரு செயல்திட்டத்தாலே பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் உலகத்துக்கு காட்டினார். அவ்வாறேதான் யூதர்கள், இந்த நயவஞ்சகர்கள் மதீனாவில் இந்த சூரா சொல்லுவது போல தெளிவாக அவனோட அன்சாரிகள் நயவஞ்சக கூட்டம் யூதர்களை பார்த்து செய்திகளை பரப்பினாங்க, முஸ்லீம்களுக்காக செலவழிக்கும் அவர்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருந்தது. கொள்கை உடையவர்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அவர்களுக்கு அந்த கூப்பன் என்று சொல்லக்கூடிய முத்திரை அல்லது அவர்களுடைய உணவு பொருட்களை பெறக்கூடிய பற்றுச்சீட்டை கொடுக்க மாட்டார்கள் முஸ்லீம்களுக்கு மாத்திரம். ஏனையவர்கள் எல்லோரும் அதனை பெற்று தங்களுடைய தேவையான பொருட்களை, உணவுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வார். ஆனால் முஸ்லீம்களாக இருக்கின்ற இஸ்லாமியவாதிகள், தொழக்கூடியவர்கள், தீனில பட்டுள்ளவர்கள் பார்த்தா இவர் ஒரு தீனை பின்பற்றக்கூடிய ஒருவர் என்று தெரிந்தால் அவருக்குரிய அந்த உணவு பொறியை பெறக்கூடிய அனுமதி பட்டு சீட்டு கிடைக்காது. இதனால் அவர்கள் எதிர்பார்த்தது தொழுகையை விடுவான், கொள்கையை விடுவான், எங்களுடைய கம்யூனிசத்துக்கு வருவான். பசித்து போடுவதனால் அவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு இது இருந்துச்சு, இது உலகத்துல வந்துச்சு. இது யூதர்கள், இந்த நயவஞ்சகர்கள் இப்படித்தான் கடைபிடிப்பார். இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றுகின்றவர்களை இல்லாமல் ஒழிப்பதற்கான ஒரு சிஸ்டம் இன்று அது நடக்கும். இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இதை செய்கிறார். காதாவுக்கு போகின்ற உணவு கப்பலை தடுப்பது யார், என்ன செய்கின்றார்கள், இதே கொள்கையை தான் பின்பற்றுகின்றார். அவர்களை பயிற்சி போடுவதன் மூலம், அந்த குழந்தைகளை அழிப்பதன் மூலம் இஸ்லாத்தை அழிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார். எகிப்திலே சிசி என்ன செய்கின்றார், இஸ்லாமியவாதிகளுடைய சொத்துக்களை அரசுடைமையாக்கி இருக்கின்றன. பில்லியன் கணக்கான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நபர் தன்னுடைய சொத்தால் 700 குடும்பங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார். ஒரு இஸ்லாமியவாதி ஹைர் சாத்திரர் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தார். அந்த ஏழை குடும்பங்களை பயிற்சி போடுவதன் மூலம் இந்த கொள்கையை இல்லாமல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றார். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இது நடக்கின்றது. இன்று அந்த வகையிலே இஸ்லாமியவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுப்படவுகள் நிறுத்தப்படுகின்றன. ஏன், இஸ்லாமிய நிறுவனங்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக செயல்படுகின்ற பொழுது அந்த நிறுவனங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் முடக்கப்பட வேண்டும் என்று எதிரிகள் திட்டம் போட்டு செயல்படுகின்றார்கள். எத்தனையோ முட்டுக்கட்டைகளை போட்டு ஒருவனுடைய சொந்த காசு அடுத்தவனுக்கு கொடுப்பதற்கு 1000 தடைகளை போட்டிருக்கின்றனர். இது என்னது, நயவஞ்சர்களுடைய குணம். இஸ்லாத்தின் எழுச்சிக்காக அன்று செய்த அதே சூழ்ச்சியை இவர்கள் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இருப்பவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டாம் என்று அந்த சூழ்ச்சியை, அந்த திட்டத்தை உபயோகித்து சலூன் அன்று தெளிவாக சொன்னார். இன்று அதன் வாரிசுகள் உலகத்திலே இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக வெவ்வேறு வடிவங்களில் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த உலகத்தை சரியாக புகழ்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதிரி யார், நண்பன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எதிரிகளை அவருடைய அடையாளங்களின் ஊடாக தெளிவாக அல்லாஹ்வுத்தால காட்டி தந்திருக்கின்றார். எனவே இன்று உலகத்தில் நயவஞ்சகர்கள் மன்னித்திருக்கின்றார். அவர்கள் இஸ்லாத்தை கருவெடுப்பதற்காக வேண்டியே பாடுபடக்குள்ளார் இருக்கின்றார்கள், எங்களுடைய சமூகத்துக்குள்ளார இருக்கின்றார்கள்.
அந்த மனிதர்களை நாங்கள் எச்சரிக்கையாக நோக்க வேண்டும். எங்களுடைய அந்த திட்டத்திலே நாங்கள் போகின்ற எழுச்சி பணியிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சூரா சொல்லித் தருகின்றது. நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்ப்பது போல் இந்த கொள்கையிலே உறுதியானவர்கள், இந்த மார்க்கத்துக்காக அதை நிலைநாட்ட வேண்டும் என்று பற்றோடு வாழுகின்றவர்கள் ஒரு பொழுதும் இப்படியான சூழ்ச்சிகளால் தளர்ந்து போக மாட்டார்கள். அதுதான் வரலாறு. அந்த வரலாறை நாங்கள் அப்படி வரலாறு எடுத்து பார்க்கின்றோம். சஹீஹ் செய்து குது அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு மாமணி, அவர் கடைசி தருணத்திலே அவருடைய கழுத்திலே தூக்கு கயிறு போடப்பட்டதன் பிறகு அவர் இறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவது மாத்திரம்தானே மிஞ்சி இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அதிகாரி ஓடி வருகின்றார். ஓடி வந்து களத்திலே போட்ட அந்த தூக்கு கயிறை கழட்டி விட்டு அவர்களிடம் பேர பேசுகின்றார், நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை வாபஸ் பெற்றால் உங்களுடைய மரண தண்டனை நீக்கப்படும். அந்த ரிஸ்க்கு பேரம் பேசுகின்றார், உங்களுக்கு உயிர் வாழ்க்கை சுகமாக வாழ என்பதற்கான செய்தியை சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த தீனுக்காக உறுதியாக இருந்து இன்னும் குறைந்த நேரம் இன்னொரு ஒரு ஒரு சொற்ப நேரம் சென்றென்றால் நான் அல்லாவிடம் அழகான ரிஸ்கை சாப்பிடக்கூடிய அதற்காக இந்த உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தூக்கில அவர் கேட்கப்பட்டார், சகிதாக்கப்பட்டார். உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர் எந்த விலை பேசல்கள் வந்திருந்தாலும் ஈமானிய உணர்வோடு அதை பார்க்கக்கூடியவர்கள், எந்த அழுத்தங்கள் வந்திருந்தாலும் அந்த அழுத்தத்தின் பொழுது சத்தியத்தை அதிலே எந்த காரணங்களும் பிசகாமல் சொல்லக்கூடியவர்களாக எங்களுடைய வரலாறு மலிந்திருக்கின்றது. எத்தனையோ அறிஞர்கள் இவ்வாறு தூக்கு மேலே போயிருக்கின்றார். என்ன இதை சொல்லுகின்றது? எதிரிகள் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் அந்த திட்டத்துக்கு எதிராக இந்த ஈமானை அவர்களால் முடிக்க முடியாது, அதனை ஒரு நாளும் தகர்க்க முடியாது என்ற செய்தியைத்தான் காட்டுகின்றார். எனவே நாங்கள் வாழ்கின்ற சிக்கலான ஒரு கட்டத்தில், உலகம் மிகவுமே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரம், மிக பயங்கரமான பீதிகளை உலகம் பரப்பி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ வகையான அச்சங்களை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதோடு முஸ்லீம்களையும் தளம்ப நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கின்றன. எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் வாழ்கின்றோம். இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த நிஃபாக்குடைய அந்த பண்புகளை சரியாக புரிந்து உண்மையாளர்கள் யார் என்பதை புரிந்து உலகத்தின் அந்த நீரோட்டத்தோடு இஸ்லாமிய எழுச்சிக்காக கை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த பின்புலங்களைத்தான் இந்த சூரா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றான், மிக மோசமாக இந்த தீனை அழித்தொழிப்பதற்காக பாடுபடுகின்ற எதிரிகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிற அல்லாஹ் அதற்காக பாடுபடுகின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுக்க மாட்டானா? அவர்களுக்கு கொடுமைப்படுத்துது அல்லாஹால அவனுடைய எதிரிகளுக்கே செய்யுது. உலகத்துல இந்த தீனுக்காக எதிர்த்து பாடுபடுகின்றவர்களுக்கு அந்த ரிஸ்கட்டதெல்லாம் அப்படி மோசமான ஒரு செயல இஸ்லாத்தின் எதிரிகள் இன்று செய்கின்றார்கள், அன்று செய்தார்கள், மதீனாவில் முனாபிக்குகள் செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி மிக எளிமையான அந்த தத்துவத்தை சொல்லுகின்ற அத்தனை ஹசாயி பொக்கிசங்களும் ரிஸ்குடைய வாசல் கருமூலங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன, இது அவங்களுக்கு விளங்கல என்ற வார்த்தை முனாபிக்குகள் புரியாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற எப்படி புரியும்? அவர் உள்ளத்துல நோய், அவர் உள்ளத்துல அந்த அவருடைய ஆளுமையில பிரச்சனை, உள்ளத்துல ஈக்கிரத வெளியில காட்டிக்கொள்ள, உள்ளத்துல குஃப்ரி வெளியில இஸ்லாத்தை காட்டியுள்ளார். இப்படியான நோயின் காரணமாக அவர்களுக்கு அந்த நேர்வழி உள்ளே போகாமல் தடுக்கப்படுகின்றது. என அவர்களால் புரிய முடியாது, எளிமையான இந்த உண்மையை புரிய முடியாது. சொன்ன வார்த்தை என்று கூறும் தெளிவாக குறிப்பிட்டார். இந்த வார்த்தையை கேட்டான்,
அபூஜரம் சொன்னார், நாங்கள் கண்ணியமானவர்கள், கேவலமான இந்த முஸ்லீம்களை மதீனாவில் விரட்டிடுவோம் என்று சொன்ன உடனே இது ஒரு பாரதூரமான வசனம் என்பதை தெரிந்து இப்படியான ஒரு வார்த்தை சொன்னான் என்று ரசூல் அவன் சொன்ன பொழுது ரசூலுல்லா அதை ஏற்றுக்கொண்டனர். உபயபின் சலூல் வந்து நீ இப்படி சொன்னியான்னு கேட்ட பொழுது சத்தியமாக நான் சொல்லலை என்று சொன்னான். உபயபின் சலூலை தான் ஏற்றுக்கொண்டான். ஜெய்துபின் அரக்கம் நினைத்தார்கள், ரசூலுல்லா என்ன பொய்ப்பித்து விட்டார்களோ, நான் அவருடைய பார்வையில் ஒரு பொய்யனாக மாறிவிட்டேன் என்று கடுமையாக கவலைப்பட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுத்தால இந்த வசனத்தை இறக்கி ஜெய்துபின் அரக்கம் சொல்றது உண்மை என்று சொன்ன ரசூலுல்லா அவரை கூப்பிட்டார். சின்ன பையன், 14-13 வயசு, காது கிட்ட செல்லமாக பிடிச்சி, நீ உன இந்த காதால கேட்டது உண்மைதான் என்பதை அல்லாஹ் சாட்சி பார்த்து விட்டார். அந்த வார்த்தை அவர்கள் கொண்டு வந்து தலைவர் சொல்லுகின்றார்கள், தலைவர் அதை ஏற்காமல் விட்டு விட்டார்கள். அல்லாஹு தாலா இல்லாத கேட்டது உண்மை என்ற இந்த வசனத்துல சொன்னார். அதற்கு பிறகு யார் கண்ணியவான், யார் இழிந்தவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய மகன் அவரை பார்த்து சொன்ன, நீ தான் இழிந்தவன், நாங்கள் கண்ணியமானவன், எங்களை நீங்க வெளியேற்ற எப்படி சொல்ல முடியும் என்றால் சொன்னதுக்கு பிறகு இந்த வசனத்தால் அவர் பதில் சொல்லுகின்றார். மிக சுருக்கமாக, வலில்லாஹில் ஐஸத்து வலி ரசூலிஹி வலி முஃமினீ. கண்ணியம் என்பது, ஐஸத் என்பது அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உண்டு. அல்லாஹ் அசீஸ், அவன் புறத்தால் அந்த கண்ணியம் இருக்கும், அது மூமின்களுக்கும் இருக்கின்றது. மூமியங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட அத்தனை பேரும் கண்ணியமானவர்கள், இஸ்ஸத்துள்ளவர்கள். ஏற்காத இந்த நேவஞ்சர்கள் காபிர்கள், அவர்கள் தான் ஜலீல், இழிந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிகீன் யாலமூன். ஆனால் அந்த நேவஞ்சர்களுக்கு இந்த உண்மை விளங்கும். கடைசியாக இந்த சூரா நிஃபாக் என்பது அது தங்களுடைய அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்துகின்ற மோசமான ஒரு பண்பு என்று சொல்லி மூமியங்களுக்கு நீங்க எச்சரிக்கையாக இன்னொரு செய்தி சொல்ல என்னென்றால், நயவஞ்சகர்கள் அவர்கள் தெரிந்த அவர்கள் அறிந்த உண்மைகளை செய்யாமல் அதற்கு புறம்பாக நடப்பார்கள். இப்படியான ஒரு நில மூமியங்களுக்கு வரப்படாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறார். ஈமான் கொண்டவர்களே, அம்பாலுக்கும் பலா அவ்வளாது, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களை அன்சிக்கிருந்தார், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் பராக்காக்க கூடாது. யூத முனாபிக்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் தீனை மறந்தார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறந்தார்கள், தங்களுடைய உலக வாழ்வை சுயநலங்களை மேலாக கருதினார். இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்று அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஒரு கட்டளை இருக்கின்றார். மிக எச்சரிக்கையாக சொல்லுங்கள், செல்வம் அது ஒரு சோதனை, அவுலாத் பிள்ளைகள் அது ஒரு சோதனை. இந்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் விக்கிரை விட்டும் தூரமாக்கினா, அல்லாஹ் நினைவு கூறுவதை விட்டும் உங்களை வேறு திசைக்கு இழுத்து சென்றால், இந்த உலகத்தில மூழ்கி மறுமையை மறக்கடிக்க செய்திருந்தால் அது பிழை. அப்படியான ஒரு நிலைக்கு வந்தா அது முனாஃபிக், அது நயவஞ்சகனுடைய வேர் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டு உங்களை பராக்காக்க கூடாது. இந்த செல்வங்கள், இந்த பிள்ளைகள் தீனுக்காக உதவ வேண்டும், இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக உதவ வேண்டும். அதற்கு மாறாக அல்லாஹ் மறுமையை மறக்கடிக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்தா அது ஒரு பெரிய ஒரு தவறு. எந்த அளவுக்கு அவ்வாறு நிகழ்ந்தால் அவர்கள் நஷ்டவாளிகள். ஒரு மனிதன் இன்சான் என்ற சொல்லிலிருந்து வரக்கூடிய முதலாவது பொருள் என்னவென்றால், அவன் பிற நலனுக்காக வாழ்வான், மறுமையில் சித்தி அடைய வேண்டும் என்பதை நோக்காக கொண்டுதான் வாழ்வான். தன்னிடம் இருக்கின்ற சொத்துக்கள் செல்வங்கள் தன்னுடைய அந்த பிள்ளை ஆழ்வாளம் எல்லாமே இந்த உலகத்தில் அவன கையில தான் இருக்கும். அவனோட உள்ளத்துல ஈமானும் சொர்க்கம் அடையணும் என்ற அந்த ஆசையில் தான் இருக்கும். இப்படி வாழுகின்ற பொழுது அவன் மாறுதலாக இந்த உலகத்துக்கு பாடம் கொடுத்து தன்னுடைய சொத்து செல்வங்களுக்கு அழுத்தம் கொடுத்து உலகத்தில் மூழ்கி மறுமையை மறந்தால் அவன் மனிதன் என்ற பண்பு இழந்ததான். அந்த இடத்துல மிருகம் என்ற பண்பு தான் கொண்டு வரும். மனிதன் அவன் தன்னுடைய பகுத்தறிவான இந்த சோதனையை சரியாக புரிந்து கொண்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதா கருவியாக தான் அதை பயன்படுத்தான். சொத்து அவனை சொர்க்கம் செல்லக்கூடிய ஒன்றாக மாற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பான்.
தன்னுடைய பிள்ளை குட்டிகள் அது என்னுடைய மறுமை வாழ்வுடைய முயற்சிக்காக அமைய வேண்டும் என்றுதான் அவன் யோசிப்பான். அதுதான் அவன் இலக்காக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த உலக வாழ்வில் மூழ்கக்கூடிய ஒரு நிலை வந்து அல்லாவை நினைவுகூறுவதற்கும் தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருந்தால் அவன் நஷ்டவான். அவன் மனிதன் என்ற பண்பிலிருந்து அந்த பண்பை இழந்திருவான் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக அல்லாஹ் தலைங்க ஞாபகம் காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றார், நான் கொடுத்ததிலிருந்து நீங்க செலவழிங்க. மின் கபிலி அன் யாத்தியகதகுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்பு, உங்கள எவருக்கும் மரணம் வருவதற்கு முன்பு, மௌத்து வருவதற்கு முன்பு நீங்க அதிகமான செலவழி. ஏன்னா மௌத்து வந்தா அது உங்களுக்கு அல்ல பிறருக்கு, உயிரோடு இருப்பதற்கு தான் அந்த அத்தனை சுத்தம். அதற்கு முன்பு நீங்க செலவழிங்க. இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை விளங்குது. ஏனென்றால் மௌத்து வந்ததுன்னு மனிதன் சொல்லுகின்றான், ஒரு கொஞ்சம் அவகாசம் ஒன்று எனக்கு தந்திருந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்று தந்திருந்தால் நான் சதகா கொடுத்து தான தர்மங்கள் செய்து சாலிஹான் ஒரு மனிதர்களா மாறிவிடுவேன் நல்லாட்டு அவகாசம் கேட்கின்றான். என்ன மரணிக்கின்ற பொழுது அவனுடைய நிலைப்பாட்டை அவன் காணுகின்றான். அவன் மறுமையில அவ்வளவு நிலையில் இருப்பதாக தெரிகின்றது. அவனுடைய பார்வைக்கு புலனாகின்றது, நான் எதுவுமே சம்பாதிக்கிறேன், அத்தனையும் உலகத்துக்காகத்தான் தேடி இருக்கின்றேன், என்னுடைய மறுமை வாழ்வுக்காக இங்கு எதுவுமே இல்லையே என்பதை காணுகின்றான். கொஞ்சம் அவகாசம் கிடைத்திருந்தால் அந்த மறுமைக்காக நான் உழைக்கலாமே என்று அவன் அல்லாவிடம் அந்த இடத்துல யாசிக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதனுக்குரிய அஜல் வந்துட்டா அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு நாள் அதனை பிற்போட மாட்டான். அந்த உரிய டைம் வந்திருந்தா அதுக்காகவே பாருங்க, மரண தருவாயில கூட பெரிய ஒரு அமல் ஒன்று எதிர்பார்க்கிறது. நான் தான தர்மம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுக்காக வழங்க வேண்டும் என்பதை தான் பெரிய ஒரு அமலாக பார்க்குகின்றார். உலகத்திலே அவருடைய சொத்துக்களும் செல்வங்களும் அந்த மரணை வாழ்வை பாழாக்க கூடாது என்பதை தான் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அழுத்தமாக சொல்லி இந்த இஸ்லாம் வாழ்வதற்கு இந்த தீன் நிறைப்பதற்கு ஆக கூடுதலாக செலவழிக்க வேண்டும். எந்த அளவுக்கு தூண்டின மக்கா காலத்தில் வறுமைப்பட்ட அந்த மக்களுக்கு பிலால் வழியிலானவர், அம்மா வழியிலான அடிமைகளாக இருக்கக்கூடிய ஓரிரு நபர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். பணக்காரர்களாக மிகச்சிலர் தான் இருந்தார்கள். அடிமையாகவும் ஏழைகளாகவும் இருக்கக்கூடியவர் தான் அதிகமாக இருந்தார்கள். அந்த சமூகத்தில் அல்லாஹு தஆலா சொன்னார், செலவழிக்கும் அல்லாஹுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். அடிமைய விடுதலை செய்ய அல்லது ஏழைகளுக்கு யதீங்களுக்கு நீங்க கொடுங்க. அதோட அல்லாஹு தஆலா சொன்னார், அதுல ஒரு இடத்துல வரும் மஸ்கன மிகவும் வறுமையாக இருக்கிறோம், இன்னொரு இடத்துல ரா மத்ரபா, ரா மத்ரபா மண்ணை தின்றதுக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற ஏழைகள் உலகத்தில் இருக்கின்றார், ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு கொடுங்க. யார்கிட்ட சொல்ற? மக்கானீங்கிறார்கள். மக்கால் யார் இருந்தார்கள்? ஓரிரு நபர்கள் மொத்தமாக ஹிஜ்ரத் தரும் பொழுது 84 பேர் இருந்தார். இன்னும் சில விவாதத்துக்கள் 100க்குள்ளதான் இருந்தார்கள். கூடுதலாக சொல்லணும் இப்படி இருந்தார். எனவே தாவாவுக்காக இஸ்லாத்துக்காக தீன் வாழ வேண்டும் என்பதற்காக செலவழிப்பது அந்த தீனுக்குள்ளே கலிமா சொல்லி வந்தவர்களுக்கு முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு பண்பு என்பதை சொல்லுகின்றார். அதற்கு பிறகுதான் ஈமான பத்தி வசனங்கள் பேசுகின்றன. ஈமான பத்தி பிறகு வருகின்றது கொடுமோனு சில சொல்றாங்க. எதிர்பார்ப்பது இந்த தீன் வாழ்வதற்கு அதிகமான பணம் தேவை, நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு வழங்கி கொடுங்க. இந்த உலகத்துல அந்த தேவை இருக்குது. இந்த உலகத்தில் அந்த தேவை மிக கனமாக தேவைப்படுகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோரும் அதற்காக பாடுபட்டு உழைக்கின்றார்கள். அந்த உழைப்பிலிருந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்காக மிக சரியாக நான் எங்கு செலவழிக்கின்றேன் என்பதை தெரிந்து செலவழியுங்கள். கண்மூடித்தனமாக கொடுக்க வேண்டாம். கேட்கின்றானே என்பதற்காக கொடுக்க வேண்டும் தான், ஆனால் சிந்தனையோடு யாருக்காக கொடுக்கின்றேன், எதற்காக கொடுக்கிறேன் என்பதை பார்த்து கொடுங்கள். இந்த தீன் வளரக்கூடிய விஷயமாக இருந்தால், தீன் எழுச்சி பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், இந்த மார்க்கம் உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால், முஸ்லிம் சமூகம் கூட்டாக இணைந்து இஸ்லாத்தின் அந்த
பெரும் எதிர்ப்புக்கு எதிராக போராடுகின்ற பணிக்காக கொடுப்பதாக இருந்தால் அவனை இஸ்லாம் மிக கடுமையாக தூண்டுகிறது. இருக்கின்ற அனைத்தையும் தான் அபூபக்கர் கொடுத்தார், முத்தமாக கொடுத்தார், எதுவுமே வைக்காமல் கொடுத்தார். எதற்காக? இஸ்லாத்துக்காக. தபூக் யுத்தத்துக்கு கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 1000 ஒட்டகங்கள் கொடுத்து ஒட்டகத்தோடு இருக்கிற சாமான்களை கொடுத்தார்கள். கொடுக்குகின்ற நேரத்துல கொண்டு வந்து கொட்டினார்கள். ஆனால் அந்த யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தம் நடைபெறாமல் தெரிஞ்சு அந்த யுத்தத்தில இறுதி முடிவை நீங்க பார்த்திருந்தா இப்படி யோசிப்பீங்க? இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தலைமைத்துவம் கேட்டுடனே கொடுத்தோமே, ஆனால் ஒரு எந்த யுத்தம் நடக்காம திரும்பி வந்தோமே, கஷ்டப்பட்டு போனோம், போகின்றவர்கள் சாப்பிட்டோம், எங்களுடைய பிராணிகளுக்காக வாகனங்களுக்காக செலவழித்தோம், அப்படி எல்லாம் பார்க்கவானோம். அல்லாஹ்வுக்காக கொடுங்க. பெரிய ஒரு யுத்தம், ரோமர்களுக்கு எதிரான அந்த யுத்தத்துல நிறைய பணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரட்டினார். இறுதி முடிவை உலகத்துல பார்க்கவும் பாதுகாத்து வளர்த்து அதனை பெரிதாக்கி அல்லாஹ்வுத்தால தருவான் என்று வாக்களித்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ்வுத்தால மௌத்து வரமுந்தி உங்களுடைய செல்வங்களை கொடுத்து உண்மையான அல்லாவிடம் பிரதிபலை எதிர்பார்க்கக்கூடிய வகையில அதனை ஆக்கிக் கொள்ளும். இதுதான் அல்லாஹால எல்லா சூறாக்கள்லயும் செலவழித்தல் என்ற பகுதியை பேசுவோம். மக்கா காலத்துல ஈமான பற்றி சொல்லுகின்ற அகீதாவை கட்டியெழுப்புகின்ற அந்த சூறாக்கள்ல கூடுதலாக இதை பேசுகிறோம். அந்த ஆரம்ப சூறாவில் மறுமையை பொய்ப்பிப்பவன் யார் என்று சொல்லுகின்ற பொழுது ஏழைகள் அனாதை விரட்டுக்கும், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டார்கள் என்று தான் சொல்லுகிறேன். எனவே அல்லாஹ்வுக்காக செலவழிப்பதில நாங்கள் மிக கவனமாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த தீனை உயிர்ப்பிப்பதில் இஸ்லாமிய எழுச்சிக்காக பாடுபடுதல் நாம் உழைக்கவேன், அதுக்காக நாங்கள் வழங்க வேண்டும் என்பதை குர்ஆன் மிக கூடுதலாக இதற்கு பிறகு வரக்கூடிய பல சூரத்துல இதே போன்ற வசனங்களை நாங்கள் காண முடியும். எனவே இந்த சூரா முனாபிக்களை பத்தி சொல்லி அந்த முனாபிக்களுடைய பண்புகளை தெளிவா எடுத்துக்காட்டி அவர்கள் அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியது என்பதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கைகள் சொல்லி கடைசியா மூமியங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றான். அவர்கள் செலவழிக்க வானான்னு தூண்டுகின்றவர்கள் அல்லாஹ் சொல்ற நீங்க செலவழிங்க, இந்த தீனுக்காக உங்களால் முடியுமான மட்டும் செலவழிங்கன்னு சொல்லி முக்கியமான அந்த பண்பை சொல்லி குடும்பம் செல்வம் இவைகள் எல்லாம் அதற்காகவே நாம் உழைக்கிறது கரங்கி போனா இந்த உலகத்திலே மூழ்கி இந்த உலகத்துக்காக வாழ்ந்து மறுமைக்காக எதுவும் எங்கேயாவது ஒரு நிலை வந்தா மரணத்துல நீங்க அதை காணுவீங்க. கண்டுகொண்டு அநியாயமே எதுவுமே எனக்காக சேர்த்து வைத்திருந்தே எனக்கு ஒரு அவகாசம் தான் நல்லா கேட்பீங்க, அப்படி கேட்கின்ற ஒரு நில வரும் என்ற சொல்லுகின்றான். நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த சந்தர்ப்பத்தை சந்திக்கும். அந்த நேரத்துல நீங்க வெற்றி பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு கிடைச்ச அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். ஒரு சொற்ப காலம் கிடைச்சுகிறார் அல்லாஹுக்காக. எங்களோட வாழ்க்கை எங்களோட சாவு அனைத்தும் அல்லாஹுக்காக, அதுல நான் அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டி கடைசி அல்லா சொல்லுகின்றான். நீங்க செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த உலகத்துல நடக்கிற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு மாயாஜாலம் வந்து நாங்க எதிர்பார்க்காத வகையில திடீரென்று ஒரு நிலை உருவாக என்ன மாற வேண்டும் அல்ல மாறும் என்று அப்படி உலகம் மாற நாங்க இந்த போராட்டத்துல நாங்கள் தான் அதனுடைய போராளிகளாக இருக்கின்றோம். எனவே இந்த குர்ஆனை சுமந்தவர்கள் அந்த தீன் வாழ வேண்டும் என்பதற்கான உறுதியான ஈமானோடு வாழுகின்ற பொழுது குறுக்கே எங்களுடைய அந்த திட்டத்தை இடித்து தகர்வதற்காக நயவஞ்சர்கள் வருவார்கள். அவர்களை விட்டு எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய அந்த போராட்டத்தில் நீங்கள் தடுமாறாமலும் அல்லது தளராமலும் தொடர்ந்து போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூரா எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றது. அந்த பாதைக்காக உங்களுடைய செல்வங்களை அள்ளி கொட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இந்த சூரா முடிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.